Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நானே சவாரி கட்டக்கிழங்கு கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் கொள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரச்சினின்னு சொல்லுவாங்க. இது குருமா, சப்பாத்தி, பூரி, இடியப்பம் இதுக்கெல்லாம் சைடிஷானா சவாரி கட்டக்கிழங்கால் குருமா, கப்பக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கப்பக்கிழங்கு எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கோம். இது நம்ம ஒரு ஏனத்துக்குள்ளார போட்டுக்கிட்டு முக்கால் பாகம் வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வேகக்கூடாது, ஒரு முக்கால் அளவுக்கு வெந்தெடுத்துக்கணும். இது ஒரு ஏனத்துக்குள்ளார போட்டுக்கிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன்னா சவாரி கட்டக்கிழங்கு தான் இது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியை ஊற்றிக்கணும். இதோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியா போதும், ஒரு மூணு டம்ளர் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் உப்பு போடணும். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம இதை முக்கால் பாகம் வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வேகக்கூடாது, ஏன்னா இதோட தண்ணி வந்து நம்ம எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதோட தண்ணி நமக்கு உடம்புக்கு பேன்க்ரியாஸுக்கு கெடுதலாகும். அதனால் இது வேக வைக்கும்போது இது தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதனால் இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்புக்குள்ளார ஏனத்தை வச்சு நம்ம கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கிழங்கு வந்து ஒரு முக்கால் பாகம் வெந்துருச்சு. நம்ம இதோட தண்ணி கீழே ஊற்றிட்டு கிழங்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். கிழங்கு ஒரு முக்கால் பாகம் வேக வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதுக்குள்ளார ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே அதுக்குள்ளார கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியணும். கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே நான் வந்து மீடியம் சைஸில் உள்ள ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது இதுக்குள்ளார போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி விடணும், வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். நான் வந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் ஆறோ ஏழோ பச்சை மிளகா எடுத்துக்கலாம். கம்மியாக வேணுன்னா நீங்கள் ரெண்டோ மூணோ எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நைஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் இந்த வெங்காயத்துக்குள்ளார போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப தீயாக இருக்கக்கூடாது. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்லாம் வதங்கக்கூடாது, அதோட பச்சை வாசனை போன வரைக்கும் வதங்கினா போதும். வெங்காயம் வந்து இதோ இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம வெங்காய சட்னிக்கெல்லாம் அரைக்கும்ல அந்த பதத்துக்கு வந்தோடனே இந்த கப்பக்கிழங்கு சவாரி கட்டக்கிழங்குன்னு சொல்லுவாங்க தமிழில்,
அது முக்கால் பாகம் வேக வச்சிருக்கேன் சவாரி கட்டக்கிழங்கு இதுக்குள்ளார போட்டுக்கணும் போட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து கிழங்கு வந்து முக்கால் பாகம் வெந்தாச்சு நான் வந்து மீடியம் சைஸ்ல உள்ள ஒரு தேங்காய் புளிஞ்சு அதோட பால் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டாம் பால் இதுக்குள்ளார ஊற்றணும் திக்கு பால் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் ரெண்டாம் பால் வந்து இதுக்குள்ளார ஊற்றணும் ஊற்றிட்டு மூடி போட்டு நம்ம இந்த பாலில் இந்த கிழங்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த டயத்தில் நம்ம உப்பு பார்த்துக்கோங்க உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கணும் கிழங்கில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து உப்பு கம்மியானதுனால ஒரு அரை டீஸ்பூன் கூடி சால்ட்டு இதில் சேர்த்துருக்கேன் இது தீ கம்மி பண்ணி வச்சு நம்ம மூடி போட்டு கிழங்கு வேவன வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கப்பக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி உடச்சா உடையணும் கிழங்கு பாருங்கள் உங்களுக்கு தேங்காய் பால் கூட வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக கிரேவி வேணா தேங்காய் பால் தான் இதுக்கு ருசி கொடுக்கறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன்னா 1ஆம் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் தீ கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளார ஊற்றணும் பாருங்கள் இப்போ பார்க்கறதுக்கே நல்ல ஒரு லுக்காக இருக்குது திக்கான தேங்காய் பால் ஊற்றினோன்னா நம்ம கிரேவியை பாருங்கள் இதோ இந்த அளவுக்கு வந்துருச்சு உங்களுக்கு தண்ணியாக வேணால் நீங்கள் தேங்காய் பால் அளவு கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் இது வந்து இருந்து இனி கொஞ்சம் கட்டி ஆகிடும் இதுக்குள்ளார நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது லைட்டாக சூடானா போதும் இந்த குருமா தேங்காய் பால் ஊற்றினதோடனே அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பில இதுக்கு மேலே போட்டுக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்காயையும் இதுக்கு மேலே ஊற்றிட்டு நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை நிப்பாட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து யூஸ் பண்ணி அவ்வளோதான் டேஸ்டான ருசியான கிழங்கு கப்பக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ